கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய இதங்கள் செப்டம்பர் 26. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீடராக்கி. மத்தேயு 28:19. விதைக்கின்ற பணி ஜாக்கிரதையாக மேற்பார்வை பார்த்தவர்கள் நிச்சயமாகவே அறுப்பின் பணியை வெகு ஜாக்கிரதையாக மேற்பார்வையிடுவார்கள். எனவே நாம் சத்தியம் என்னும் அறிவாளை கொண்டு பலத்தோடும் ஊக்கத்தோடும் அறுப்போமாக. விளைந்து கோதுமையை தேடிப்பிடித்து அறுவடை செய்கிறதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பணிபுரிகிறோம் என்று உணர்வோமாக. மிகுந்த பிரயாசப்பட்டு வெகு சில விளைந்த கோதுமை மணிக்களைத்தான் காண்கிறோம் என்று வருத்தப்படாமல் சந்தோஷப்பட வேண்டும். விலை மதிப்பில்லாத இந்த கோதுமை மணிகளை அருமையானதாக இருக்க கண்டு அவைகளை நேசித்தால் அவைகளை ஆதரித்தலும் அவசியம். இந்த சேவையில் நம்முடைய ஞானம் முழுவதையும் உபயோகப்படுத்த வேண்டும். கர்த்தர் தமது பணியில் நமக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மால் முழுவதும் செய்ய முடியவில்லை என்றாலும் எவ்வளவாய் செய்கின்றோமோ அவ்வளவாய் ஆசிரிப்போம் ஆசி பெறுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னிச்சையாக ஊழியம் செய்பவர்கள் எவ்வளவாய் உழைத்தாலும் பலன் மிக குறைவே என்று வருந்த வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் மதிக்கிற நம்முடைய போதகரும் குருவுமானவர் நம்மை அறுவடை உடையவர்கள் என்று அறிந்து நமக்கு போதிய பலத்தையும் உற்சாகத்தையும் தந்து நாம் பலவீனப்பற்று மயங்கிவிடாதபடி பாதுகாத்து பராமரிக்கிறார் என்பதே. ஆமீன்.